வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகள்ல இருந்து விராட் கோலி ஓய்வு அறிவிச்சிருக்காரு. 2024 டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில இந்திய அணி வெற்றி பெற்று இரண்டாவது முறையா டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வென்றிருக்காங்க. இந்த போட்டியின் வெற்றிக்கு அப்புறமா பேசின விராட் கோலி, இதுதான் என்னோட கடைசி டி ட்வெண்ட்டி போட்டி அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. 2022 டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கு அப்புறமா விராட் கோலி ஒரு வருஷ காலத்துக்கு மேல இந்திய டி ட்வெண்ட்டி அணியில இடம்பெறவே இல்லை. இந்த நிலையில கடந்த ஜனவரி மாதம் விராட் கோலி இந்திய டி ட்வெண்ட்டி அணிக்கு திரும்பினாரு. 2024 ஐபிஎல் தொடர அபாரமா ஆன விராட் கோலி 2024 உலகக்கோப்பை அணியிலும் இடம்பெற்றாரு. தன்னோட கடைசி டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர்ல முதல் 7 போட்டிகள்ல அவர் 75 ரன்கள் மட்டுமே அடிச்சிருந்தாரு. அரை இறுதி வரைக்கும் விராட் கோலியால ரன் குவிக்கவே முடியல. இந்த சிச்சுவேஷன்ல தான் இறுதி போட்டியில அவர் 59 பந்துகள்ல 76 ரன்கள் குவிச்சிருந்தாரு. இந்திய அணி 176 ரன்கள் குவிச்சிருந்தாங்க. அடுத்த ஆண்டு தென்னாப்பிரிக்கா அணி 169 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க. இந்திய அணி 7 ரன்கள் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது முறையா டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வின் பண்ணியும் இருக்காங்க. இந்த வெற்றிக்கு அப்புறம் ஆட்டநாயகன் விருதை வென்றதுக்கு அப்புறமா பேசின விராட் கோலி தன்னோட ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இதுதான் என்னோட கடைசி டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை, இதான் நாங்க இதுல அடைய நினைச்சோம். ஒரு நாள் நம்மளால ரன்களே அடிக்க முடியாது அப்படின்னு தோணும், அதுக்கப்புறமா இது போன்று ரன் குவிக்கிறதும் நடக்கும். கடவுள் ரொம்ப அற்புதமானவர். சரியான நேரத்துல இப்ப இல்ல அப்படின்னா எப்பவுமே இல்ல அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல சிறப்பான செயல்பாடு வெளிப்பட்டது. இதுவே இந்திய அணிக்கான என்னோட கடைசி டி ட்வெண்ட்டி போட்டி, இதுல உலகக்கோப்பையை வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சோம் அப்படின்னு விராட் கோலி சொல்லியிருக்காரு. அப்ப அவர்கிட்ட, ஹர்ஷா போக்லே, நீங்கள் மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்கீங்க, இதுதான் உங்களோட கடைசி டி ட்வெண்ட்டி போட்டியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பதில் அளிச்ச விராட் கோலி, ஆமா இதுதான் கடைசி சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டி, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ரகசியம் தான். நாங்க தோத்திருந்தா நான் இதை அறிவிக்காம போயிருக்க மாட்டேன் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அடுத்த தலைமுறைகளுக்கான நேரம் இது. அவங்க டி ட்வெண்ட்டில பல அற்புதங்களை செய்வாங்க. நம்ம ஐபிஎல் தொடர்லயே அதை நிறைய பாத்திருக்கோம் அப்படின்னு விராட் கோலி சொல்லியிருக்காரு. சோ விராட் கோலியோட டி ட்வெண்ட்டி ரிட்டையர்மெண்ட் உங்களுக்கு எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கு?